அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. ஏன்னா எனக்கு அந்த பேட்டியில சசிகலாமா பாக்குற போது அண்ணன் வந்து ஏதோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த இணைப்பு பாலமாக அந்த புரோக்கர் வேலை. ஐயோ பிரதர், புரோக்கர் வேலை சொல்லப்படாதுல, என்னதானமா அண்ணன். என்ஜாய் வாங்க வாங்க ஒன்னாகி குக்கு 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 இப்படி இப்படி பாட்டை போட்டு போட்டு ஒன்னாகி இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒன்னாகி வாங்க வாங்க என்ஜாமின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு சேர்ந்துகிட்டு இருக்கு. இவங்க தனித்தனியா ஒரு செட்டு வந்து ஒரே கூட்டத்தை எதுக்குறதுல வந்துகிட்டு இருக்காங்க. தனித்தனியா வர்றாங்க, வர்றதெல்லாம் தனித்தனியா இருக்கு. சரி, குறிக்கோள் ஒன்னா இருக்கு. அதாவது அரசியல் என்பது லாபம் ஈட்டுகிற தொழில். ஒருவேளை அண்ணன் சொந்த அனுபவத்துல இருந்து எதுவும் சொல்லிருப்பாரு, அதுக்கு அங்கதான் வர்றாரு. எப்படி சொல்லிருப்பாரு சொல்றீங்க நீங்க? அதான் லாபம் ஈட்டுற தொழில் அந்த பேட்டியில சொல்றாரு. அது எப்படி லாபம் ஈட்டுற தொழில் அண்ணனுக்கு தெரியும். மோடி கூட்டு பேக்கப் பண்றேன்னு சொன்னாரு. அந்த எக்கனாமிக்கலி பேக்கப், எக்கனாமிக்கலி பேக்கப் பின்னாடி நல்லா பேக்கப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. புரிஞ்சுச்சு இப்பதான் என்னன்னு. செம லாபமா இருக்கும் இருக்கு. இது தெரியாம நம்மளோட அப்படின்னு போய் பேட்டியில அண்ணன் உளறி கொட்டுறாரு. உளறி கொட்டுறாப்ல எல்லாம் செல்ஃபா செல்ஃபா அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? சசிகலா எனக்கு அந்த பேட்டியில சசிகலாமா பாக்குற போது அண்ணன் வந்து ஏதோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த இணைப்பு பாலமாக அந்த புரோக்கர் வேலை. ஐயோ பிரதர், புரோக்கர் வேலை சொல்லப்படாதுல, என்னதானமா அண்ணன். அந்த வேலையை பார்ப்பதற்காக அண்ணன் போயிருந்தான் சொல்லிருக்காரு. அவன் சேர்த்து வைக்கலாம்னு போனாங்களா? ஆமா, அவங்கதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே. அங்க மேல டெல்லியில தான் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களே. அதையும் தான் சொல்றாரு. அதையும் சொல்றாரு. மோடி வந்து இன்னைக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு அது கூட எப்படியா? அப்படின்னு மோடி சொன்னதாக அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் சொன்னாங்க. இப்படிக்கா வருது எனக்கு. வெள்ள எல்லாம் சொல்றாங்க அண்ணன் வந்து பேட்டி கொடுக்கல, பேட்டிங்கிற பேர் ஒண்ணு கொடுத்து எல்லாரும் அவரோட போட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஊரா வளர கூட்டி இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்ப குளத்தூர்லயே போட்டுக்கிட்டா அதானி துறைமுகத்தை எதிர்த்து பேச முடியாதா அப்படின்னு சட்டம் இருக்கா? அது எப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே. அது என்ன அப்புறம் இலங்கையில தனி இலத்துக்கா இங்க எப்படி போறாரு நீங்க? அப்புறம் அண்ணா ஈழத்தை மீட்டெடுக்கணும், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னா எங்க போய் போட்டிடுவாரு? எப்படி என்னவா இருக்கும்? எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டாங்களே. நிக்க விட மாட்டாங்களே. பெரிய மன வருத்தமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அதானி துறைமுகமே பொன்னேரி தொகுதியில பொன்னேரி தொகுதியில வருது. சரி, ஏன் நீங்க அங்க போயிருந்தா எதுக்கணுமா? இப்ப எழுத்துருவீங்களா? நீங்க எழுத்துருவீங்களா? என்ன இவர் பாடுவாரு, சக்கி ஆடுவாரு, அவ்வளவுதான் இவர் பாடுவாரு.
ஜக்கி ஆடுவாரு. ரெண்டும் ஒரே ரியாக்ஷன் தான். ஆளை பார்த்தா ஜக்கி யாரோட ஆள் தெரியும். ஆமா நம்ம தெரியுமே, நல்லா தெரியுமே. அப்படியே ஒத்த கால தூக்கி ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆடுறாப்லமே. பூரா ஒன் நைட் ஸ்டாண்ட் தான், ஒன் நைட் ஸ்டாண்ட் தான். ஆமா தலைமை ஜக்கி. ஆமா இப்ப ரீசெண்டா அந்த ஹேஷ்டேக் ஒண்ணு சேவ் டிஎன் டெம்பிள்ஸ், டிஎன் டெம்பிள்ஸ். ஆமா இப்ப அப்படின்னா இப்ப சிலைய கடத்தினா யாரு, யாரா இருக்கும், யாரா இருக்கும், யாரா இருக்கும் இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, மாற்றவும் கூட கருப்பான ஆளா இருக்கான். ஆமா மணி அடிச்சவன் கூட சிவப்பான ஆள் இருக்கான். ஏப்ப அவங்களுக்கு மணி அடிச்சாளுக்கு தெரியாம 30 வருஷமா அந்த சிலை இல்லைன்னு எப்படி தெரியும்? அதானே யாரு அப்புறம் இந்த குளிப்பாட்டி பக்கம் பண்ற அவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்களே. கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. புரியுதா ஜக்கி? அதுக்குதான், அதுக்குதான். நீ என்ன பண்ணு நினைக்கிறீங்க, பூரா போய் சிரமமா இருக்கு திருடுறது. ஆமா அப்படியே போய் திருடல, அப்படியே போய் திருடு. ஏயா இந்த இந்து அறநிலையத்துறை கொண்டு வந்தது எதுக்கு? எதுக்கு? ஏற்கனவே புல்லா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் முழுங்கு போனா அப்படி சொல்லாதீங்க. அவங்க வந்து சிலை குறைப்பாளர்கள். அப்படி பேசாதே, அப்படி பேசாதே. நம்ம மாத்திரம்னாதான் வந்து திருட்டு பைய அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மாத்திரம்னாக்க நகை குறைப்பாளர்கள், எடை குறைப்பாளர்கள். அப்படி சொல்லுங்க. போச்சு கோயில் யாரால கட்டிச்சு? தேவநாதன். யாரு யாரு தேவநாதன்? யாரு யாரு தேவநாதன்? யாரு அவரே வந்து அருவாலையே எடுத்து அவர் மண்டல நெருக்கு 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 வெட்டிக்கிட்டு அவரு இறந்து போயிருக்காரு பாருங்க. பாவம் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு பாருங்க. அப்படியே ஏற்கனவே பலது கண்டுபிடிக்க முடியாம அலையுது. என்னன்னு எங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த அம்மா செத்துச்சு. ஆமா அந்த அம்மா யார் அம்மா? ஆமா நம்ம அம்மா இட்லி, ரெண்டு இட்லி, ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிருந்தாங்க, செத்து போச்சு, செத்து போச்சு. அதை விசாரிக்கிறது ஒருத்தர் ஒரு சாமியை கண்டு போட்டாங்க, ஆறுமுக சாமி. இப்ப உண்மை தெரிஞ்சாங்கன்னு சாமின்னு அந்த ஆறுமுக சாமியை போட்டா செத்தது என்ன? இப்ப மர்ம மரணமா இருக்கே, உண்மை தெரிஞ்சாங்க ஆறும் சாமியை போட்டா. இப்ப ஆறுமுக சாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கமிஷன் போட வேண்டும், இன்னொரு ராமசாமி கமிஷன் போட வேண்டியது, போட வேண்டியிருக்கு. என்ன பண்றது? அதுவே அதை கண்டுபிடிக்க சொல்லி இந்த சாமியை போட்டா இந்த சாமி காணும் சொல்லிட்டு இன்னொரு சாமி கொண்டு வரும் இருக்கு. இப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இங்க படிச்சுட்டு அர்ச்சகர் ஆகுறதுல 200 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா வெயிட்டிங் இருக்காங்க. கேரளாவில அனைத்து ஜாதியின் அர்ச்சகராகவும் போஸ்டிங் போட்ட போஸ்டிங் போட்டா இங்க படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். நீங்க சொல்ற ஆகம விதிகள் எல்லாம் படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கான். ஏன் அவனை வேலைக்கு போடணும் கேட்டா அதெல்லாம் இடஒதுக்கீடுல வந்துரும்ல, இடஒதுக்கீடுல வந்துரும். அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. இடஒதுக்கீடு வந்துடும். நீ இடஒதுக்கீடு கேட்டவனா நம்ம அண்ணன் கமலஹாசன் ஞாபகத்து வராப்ல. இடஒதுக்கீடு கேள்வி கேட்டா நான் வாயில ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறாப்லாமே. எப்படி அது இடஒதுக்கீடு? பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேசுறதுக்கு அப்புறம் அது டைம் இருந்தா நம்ம அப்புறமா அப்படின்னு சொல்லி மைக் ஒதுக்கி பழக பேல கொடுத்துட்டாராமே. இடஒதுக்கீடு என்ன? ஒரு 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 பெரிய ஆட்டை நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்றீங்க. வேற வேற எப்படி சொல்றது நீங்க சொல்லுங்க. எனக்கு வருத்தமா இருக்கு. பெரிய ஆர்ட். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஒரு சுதியில சுதி வாசிக்கிறது, சுதி வாசிக்கிறது
அண்ணன் அவ்வாறாக எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த கேள்வியை மட்டும் கேட்டா அண்ணன் வாசிக்கிறார். இவரு மட்டும் வாசிக்கல, இவரு இப்ப கமலு தெரிஞ்சு வாசிக்கிறார். சரி, அந்த முதல்ல சொன்ன அண்ணன் சீமான், ஆமா, அவரு பெரிய நாட்டுப்புற குத்துவ பாடுற மாதிரி இருந்துட்டு அவரும் சுதியில போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டு மோடின் உழைச்சி கண்டோம் நிறைய. இப்ப பார்த்தா மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்று, இது ஒரு பண்பாட்டு நீச்சி. திமுக சசிகலா எங்க இருந்தாங்க? அதுவும் திராவிட கட்சி தானே. திராவிட கட்சி தானே. ஆனா அந்த திராவிட கட்சி அப்படியாகப்பட்ட செய்திகள் அவராக நடந்து அப்படியே பண்ணுங்க. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.